கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் அக்டோபர் 13. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். ஆமோஸ் 5:14. தேவனுடைய பரிசுத்தவான்களின் கூட்டமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோடே இருப்பதே தற்காலத்தின் பெரிய பாக்கியம். இந்த பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் இருப்பதற்கு விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அத்தியாவசிய தேவைகள். அந்த விசுவாசம் உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தான் என்று உணர வேண்டும். அவரே நமக்கு முன்மாதிரியும் போதகரும் குருவும் என்று உணர்வது மிகவும் அவசியம். அவருடைய ஆவியை பெற்று தற்கால ஜீவியத்தில் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பவர்களுக்கே அந்த பரிசு கொடுக்கப்படும். அவரோடு கூட ராஜ்யத்தையும் மகிமையும் சாகாமையையும் சுதந்திரித்து கொள்ளுவார்கள். தற்கால ஜீவியத்தில் அவர்கள் உலகம் மாமிசம் பிசாசு ஆகியவைகளை எதிர்த்து போரிட்டாக வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்துக்கும் முழுவதும் ஒப்பு கொடுத்ததினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் உலகம் அறியாது. அதன் பலனாக அவர்கள் கர்த்தருடைய ஆவியை பெறுவார்கள். இப்படிப்பட்டவர்களே உலகம் தரக்கூடாத அல்லது எடுத்து போடவும் முடியாத சந்தோஷம் சமாதானம் மற்றும் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். தேவனுடைய பரிசுத்தவான்கள் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை மற்றவர்கள் தேடினாலும் கண்டுபிடியார்கள் என்பதே. ஆமென்.